السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. கணவனுக்கு தெரியாமல் அவருடைய பணத்தை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பது அவனுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு தேவையான அடிப்படையான அனைத்து செலவுகளையும் கணவனை செய்ய வேண்டும். அவர்களுடைய உணவு, அவர்களுடைய மருத்துவம், அவர்கள் தங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள், அதேபோன்று அவர்களுடைய உடுப்புடவைகள் என்று அவர்களுடைய அடிப்படை தேவைகளையெல்லாம் அந்த கணவன் நிறைவு செய்ய வேண்டும். அதேபோல் மேலதிகமாக தேவைப்படக்கூடிய செலவுகளையும் கணவனே செய்வது கணவனுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சில கணவன்மார் கஞ்சத்தனமாக நடந்து கொள்வார்கள். பொருளாதாரம் இருக்கும், ஆனால் அவர்கள் அதை செலவு செய்வதற்கு சங்கடப்படுவார்கள். குறிப்பாக அடிப்படை தேவைகளுக்கு கூட கொடுக்க மாட்டார்கள். இப்படியாக ஒரு கணவன் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனைவி கணவனுக்கு சமைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும், தானும் சாப்பிட வேண்டும். ஆனால் கணவன் அதற்குரிய அளவு தராமல் இருக்கிறான் என்று சொன்னால், அதற்காக வேண்டி கணவனுக்கு தெரியாமல் கணவனுடைய பணத்திலிருந்து எடுக்கலாம் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய கணவனை பற்றி சொல்கிறார்கள், என்னுடைய கணவன் கொஞ்சம் கை இறுக்கமானவராக இருக்கிறார், எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் போதுமான அளவு அவர் பணம் தருவதில்லை என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுதி மா யக்ஃபீகி வ வலதகி மினல் மால், அவருடைய பொருளாதாரத்திலிருந்து உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் போதுமான அளவு நீ எடுத்துக்கொள் என்றார்கள். அதாவது கணவனுக்கு தெரியாமல் இவ்வாறு எடுப்பதை அனுமதித்தார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கணவன் கஞ்சனாக இருந்து அடிப்படை தேவைகளுக்கு பணம் தராமல் இருக்கக்கூடியவனாக இருந்தால், அந்த நேரத்தில் கணவனுடைய பொருளாதாரத்திலிருந்து அவனுக்கு தெரியாமல் மனைவி தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் எடுக்கலாம். ஆனால் மேலதிக தேவைகளுக்காகவும் ஆடம்பர தேவைகளுக்காகவும் கணவனுடைய பணத்திலிருந்து அவருக்கு தெரியாமல் எடுப்பது கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.